ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுல் டைம் குக்கிங். நம்ம குக்கிங்கில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெங்காய வடை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் வந்து 3 பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு, இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், மிக்ஸ் வெல். ¼ கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி பிசையணும்னு அவசியம் இல்லை, இந்த பதத்துக்கு எடுத்தால் போதும். உங்களுக்கு உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க, காரம் பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், நல்லா ஊறி இருக்குது. ஒரு பேனில் ஆயில் விட்டு வச்சுருக்கேன், பொரிக்கிற அளவுக்கு. இது நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதை எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்து நான் இப்போ எண்ணெயில் போட போகிறேன். இதை வந்து பிரட்டி விட்டுறலாம். எதுக்காக ஊற வைக்க சொன்னேன்னா, கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும், அதுக்காக ஊற வைக்க சொன்னேன். நீங்கள் வந்து மாவு பிணையும் போது சோம்பு, சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்காது, அதனால நான் சேர்க்கலை. பச்சை மிளகாவுக்கு பதிலாக தான் காரம் நிறையா சேர்த்துருக்கேன், மிளகாய்த்தூள். சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூப்பரான வெங்காய வடை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.